இப்போ நாம் ரன்னிங் ஒயர் வச்சு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு 10 லைன் பின்னியிருக்கோம். 2, 4, 6, 8, 10 10 லைன் பின்னியிருக்கோம். இந்த இடத்துல வந்து கூட வந்து பிளைனாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பின்ன பை பாருங்கள், இந்த பை வந்து நம்மளுக்கு பிளைனாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இல்லை. அதனால இது பூஜை கூட அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல வந்து ஸ்வஸ்திக் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தெய்வத்திற்கான சிம்பிள் இது, இதை போடலான் இருக்கேன். இதுக்கு வந்து நான் பெரிய அளவுலலாம் ஒயர் கிடையாது, 2 அடி ஒயர், அதாவது ஒவ்வொரு அடியில் 2 ஒயர் வெட்டி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த பிட் ஒயர் பழைய பேக்லேருந்து எடுத்தால் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ரெடி பண்ணிக்கி எப்படி ஜாயின் பண்ணலான்னு காட்டுறேன். இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம 2 ஒயர் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு அடியில் நம்மளுக்கு வந்து தேவை வந்து 5 கட்டம் தான் தேவை. நம்ம இதில் வந்து 8 கட்டம் இருக்குது நம்மளுக்கு. அதனால கடைசியில் ஒரு ஒயரையும் இந்த பக்கம் 2 ஒயரையும் விட்டுருங்க. இப்போ மேலேருந்து 1, 2 இங்கே பின்னிருக்க பாருங்கள், அதே மாதிரியே எடுக்கணும். இப்போ இந்த 3ஆவது ஒயரில் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ உள்பக்கமாக திருப்பி நீங்கள் ஒயரை வந்து சொருவிக்கிங்க. ஒரு 3 பின்னலில் சொருவினீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி சொருவி கரெக்டாக இழுத்துக்குங்க. இழுத்துக்கிட்டு இந்த ஒயரை அப்படியே வெளியில் கொண்டு வந்துடுங்க. வெளியில் எடுத்துக்கங்க. உள்ள ஒயர் வந்து கொஞ்சம் சுத்தம் வரும்போது கொஞ்சம் இடஞ்சலாக தான் இருக்கும், எடுத்து விட்ருங்க. இப்போ எடுத்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மேல் இருக்குது அப்படியே இந்த நாட்டை கிராஸ் பண்ணி இதில் கொண்டு வாங்க. அதுக்கடுத்து இதில் எடுத்துக்கங்க பக்கத்து நாட்டில். இப்போ இந்த நாட்டுக்கு கிராஸாக வந்திருக்கு. மறுபடியும் இதே ஓட்டையில் விட்டு இந்த பக்கம் மேல் ஓட்டையில் எடுங்க. இப்போ இது 3ஆவது நாட்டில் நம்ம சொருகிறோம். இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ நம்ம கீழ் நோக்கி இப்படி வரணும். அதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த ஒயரை இந்த நாட்டில் போட்டோம். போட்டு இப்போ மறுபடியும் இப்படி வாங்க, கீழ் நோக்கி வாங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து நம்மளுக்கு கிளாக் வைஸ் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குது. கிளாக் வைஸ் சிம்பிள் தான் வந்து தெய்வத்துக்கானது. கரெக்டாக பார்த்து போடுங்க, தப்பாக போட்டுறாதீங்க. இப்போ இப்படி போட்டோம். இப்போ இதில் 5 லைன் வந்துடுச்சு. நம்மளுக்கு பின்னோக்கி வரணும் இல்லையா, அதனால இப்போ இந்த வரைக்கும் முடிச்சிட்டோம். 1, 2, 3, 4, 5 பின்னிருக்கோம். மறுபடியும் பாருங்கள், இந்த ஓட்டையில் விடுங்க, விட்டு சைடில் பார்க்கல வாங்க. இப்போ நம்ம எடுத்த 1 அடி ஒயர் கரெக்டாக இருந்தது. இப்போ இது வந்து நம்மளுக்கு இதோட போதும். நம்ம அடுத்த ஒயரில் தான் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்து இப்படி வந்துட்டோம். இதோட உள் பக்கம் ஒயர் சொருவி விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு 3 பின்னலில் வர மாதிரி சொருவி விட்டுருங்க. இப்போ நம்ம 1 லைன் பின்னிக்கிட்டோம். 2ஆவது 1 அடி ஒயர் வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் நான் உள்ளே சொருவிட்டேன். சொருவிட்டு இதையும் அதே கிளாக் வைஸில் தான் சொருவிட்டு வர போகிறோம். பாருங்கள், இது வந்து இப்படி வரும். மேலேருந்து 3 லைனில் சொருவ போகிறோம். நீங்கள் 1 லைன் போட்டு பழகிட்டிங்கனாவே உங்களுக்கு நிறைய புது ஐடியாஸே கிடைக்கும். நடுவில் 1 லைன் விட்டுருக்கோம், ஏன்னா 5 நம்மளுக்கு 3 லைன் வந்துடும். 1 லைன் தான் நடுவில் கேப் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நம்மளுக்கு இருக்குது, அது மேலேயே இன்னொரு சுற்றிக்குங்க. விட்டுட்டிங்கன்னா கேப் அதிகமாக தெரியும். இதில் சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ கீழே ஒரு 2 பின்னலில் பின்னுங்க. இப்போ நம்மளோட ஸ்வஸ்திக் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை உள்ள கடைசி ஒயரை உள்பக்கம் சொருவி விட்டுருங்க. இவ்வளோதான். நான் பாருங்க கூடையை சுற்றியும் 6 ஸ்வஸ்திக் போட்டிருக்கேன். இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருக்குங்கனால போட்டிருக்கேன். உங்களுடைய விருப்பம் தான். இல்லை இதுலேயே கலந்துருக்க சிவப்பு கலர் வச்சு போட்டிங்கனாலும் போடலாம். இப்போ பாருங்க கூட அழகாக வந்திருக்கு. இது மேலே எப்படி வளர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத மறுபடியும் காட்டுறேன் வாங்க.